விஜய் டிவியில் ஐ யூஸ் டு பே ஃபார் மை எக்ஸ்பென்சஸ் அண்ட் கலைஞர் டிவியில் ஐ யூஸ் டு கெட் பெய்ட். கலா மாஸ்டர் பிக் மீ அண்ட் செட் யூ ஆர் பெர்ஃபார்மிங் மோர் தென் டான்ஸ். டெலிவிஷனில் என்டர் ஆகக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சினிமா. செவன்த்லேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, ஆமாம், வெரி ஃபர்ஸ்ட் க்ரஷ் கலா மாஸ்டர். சாண்டி நிறைய கோவம் வரும், காம்படிஷன்ல அவர் கோவப்படுவார், ஆனால் பர்சனலாக வெஞ்சன்ஸ் இருக்காது. கலா மாஸ்டருக்கும் சாண்டினாவுக்கும் சின்ன கோவம் தான், அது அந்யூன்யமான கோவம் தான். கலா மாஸ்டர் பொறுத்தளவுக்கு அவங்களோட டெம்பர்மெண்ட் எப்போ எப்படி மாறுங்கிறது கூடவே இருக்கிறவங்களுக்கு தெரியும். அக்கா சாப்பிட்டீங்களா? காஸ்டியூமா? இல்லை, நான் மாற்றணும் ஆக்சுவலாக. போய் மாத்திட்டு வா. இல்லை போறேன்க்கா, ஆக்சுவலாக கிரீன் ஃபுல். So welcome back to Aadhan Tamil. This is Vishali. நம்ம டேட் வித் ஆதன்ல இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்க அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபி எரிக். ஹாய் டூட். ஹாய், ஹாய், ஹவ் ஆர் யூ? டேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய அப்டேட்ஸ்லாம் கேள்விப்பட்டுட்டு இருக்கேனே, முகமே வேற பொலிவா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு? Awesome as always. செம்மையா போகுது. Super. You started so early, yeah? 2007, yes. 2008. 2008, நீங்கள் விஜய் டிவியில் ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் யூ வென் டு கலைஞர் டிவி. விஜே ஆங்கர், டான்சர், அதுக்கப்புறம் இப்போ ஆக்டிங், அண்ட் தென் நீங்கள் நிறையா டெக்னிக்கல் ஒர்க்லாம் கூட பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ டெல் அஸ் அபவுட் தட். ஆக்சுவலி அது க்ரோத்தை நான் பார்க்கல, அது ஒரு லேர்னிங்கை தான் பார்க்குறேன். ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ டான்சர் தான். கோயம்புத்தூர் இஸ் மை ஹோம் டவுன். ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டான்ஸ் கற்றுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் நம்மளே செல்ஃபாக கற்றுக்கலாம், ஒரு கிளாஸுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட் திங் இஸ் அஃபோர்டபிலிட்டி. எஸ், ஐ கேம் பேக் ஃப்ரம் அ வெரி நார்மல் ஃபேமிலி. ஒன்லி திங் விச் ஐ ஹேட் இஸ் ஃப்ரீடம். ஓகே. ஸோ அங்கேருந்து டான்ஸ் கற்றுக்க ஆரம்பித்தேன் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், டூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அங்கேருந்து அப்புறம் டான்ஸ் கிளாஸ் நாங்களே ஒரு சின்ன இடத்த ரெண்ட் பண்ணி ஹையர் பண்ணி சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ஏரியா பக்கத்தில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை நாங்கள் தான் வீட்டுக்கு போய் கூப்பிட்டு வருவோம். ஸோ பிகாஸ் அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இல்லையா, அப்படி தான் டான்ஸ் ஆட ஆரம்பித்தோம். தென் ஐ என்டர்டு ஹிந்துஸ்தான் காலேஜ், விஸ்காம். காலேஜ் டைம்ஸில் ஃபுல்லாக ஆடிக்கிட்டே தான் இருந்தது. கல்ச்சுரல்ஸ் போவோம், வின் பண்ணிட்டு வருவோம், குரூப்பாக போவோம், சோலா, இந்த மாதிரி கண்டினியூஸாக. கோயம்புத்தூரில் அந்த டைம் பீரியடில் எந்த கல்ச்சுரல்ஸ் எங்கே நடந்தாலும் வில் பி பிளேஸ் பி தேர். ஓகே. ஆமாம். அங்கேருந்து அதுக்கு அப்படியே சின்ன சின்ன இன்டர் காலேஜஸ் தாண்டி இன்டர் டிஸ்ட்ரிக்ஸ், அதர் ஸ்டேட்ஸ் அப்படி கம்பீட் பண்ண ஆரம்பித்தோம். சேம் டான்ஸ் கிளாஸு கொஞ்சம் வளர ஆரம்பிச்சது ஆஸ் அ பிராண்டாக. உங்களிலேயே அடுத்து பிரபுதேவா சீசன் 1 வின்னர் ஷெரீஃப். எஸ். ஸோ ஹீஸ் அன் இன்ஸ்பிரேஷன் அண்ட் அ மென்டர் ஃபார் மீ ஸ்டில் நவ். எஸ். எதுனாலும் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணுவார் அண்ட் நான் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ சீசன் 2 வருதுன்னு தெரிஞ்சோடனே ஐ வாண்டட் டு பார்ட்டிசிபேட். ஓகே. ஃப்ரம் த கிரவுண்ட் லெவல்லேருந்து எல்லா ஆடிஷனும் கிளியர் பண்ணி சென்னை வந்து சென்னையும் பிரேக் டவுன் பண்ணி டாப் 40 ஐ வாஸ் தேர் அண்ட் மோஸ்ட் ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட் அவார்டு வாங்கினேன். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் பேரலாக கலைஞர் டிவிலேருந்து ஒரு ஆஃபர். ஓகே. தட் டைம் ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஆல்சோ எனக்கு தேவையாக தோணுது என்னென்னா, இது சொல்லாமா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு. பிகாஸ் ஏன்னா திஸ் இஸ் அவர் சேனல் ஒர்க்ஸ் இல்லையா. விஜய் டிவியில் ஐ எம் அ கண்டஸ்டன்ட். ஓகே. இன் கலைஞர் டிவி ஐ எம் அ பெர்ஃபார்மர். விஜய் டிவியில் ஐ யூஸ் டு பே ஃபார் மை எக்ஸ்பென்சஸ் அண்ட் கலைஞர் டிவியில் ஐ யூஸ் டு கெட் பெய்ட். தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸோ என்னோட லைஃபுடைய அந்த சுச்சுவேஷன்லேருந்து யோசிக்கும் போது கலைஞர் டிவி வாஸ் மை பெட்டர் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஆமாம். அண்ட் ஆல்சோ அங்கேயும் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்க. சாண்டினா, ஹி ஸ்டார்டட் ஹிஸ் கரியர் இன் கலைஞர் டிவி. ஸோ அதுக்குள்ளே அப்படியே ஷிஃப்ட் பண்ணேன். எனக்கு ஒரு பார்ட்னர் கொடுத்தாங்க டான்ஸ் பண்ண. வித் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஒன்லி ஐ வந்த டைட்டில் சீசன் 7 வின்னர். அங்கேருந்து கலா மாஸ்டர் பிக் மீ அண்ட் செட் யூ ஆர் பெர்ஃபார்மிங் மோர் தென் டான்ஸ். நீ பேசுகிற, நீ என்டர்டெயின் பண்ணுற, யூ ஹவ் அதர் ஸ்கில்ஸ், ஸோ நீ ஆங்கர் பண்ண அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் சீசனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஐ பெர்ஃபார்ம்ட் ஆஸ் அ என்டர்டெய்னர் வித் கோகுல். ஃப்ரம் தேர் ஒரு மூவி, கௌதம் கார்த்திகோட என்னமோ ஏதோ, இட்ஸ் அ தெலுங்கு மூவிஸ் ரீமேக், அந்த படம். அதுக்கப்புறம் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. கலைஞர் டிவியில் செப்பரேட்டாக ஒரு ஷோ கொடுத்தாங்க, ஊடி விளையாடு பாப்பா, அது ஹோஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். டவுன் த லைன் ஒரு 4 இயர்ஸ் என்னோடய லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது போரவும் அடிக்க ஆரம்பிச்சது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில். எனக்கு பத்தலை. ஏன் பத்தலைன்னா, எனக்கு வேறு என்ன பண்ணுன்னு தெரில. ஐ டோன்ட் ஹாவ் அ கிளாரிட்டி. லிட்ரலி எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அது மூலிமா அப்படியே போயிட்டே இருக்கும்போது வாட் இஸ் சினிமான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஐ நீட் டு ஸ்டாப் மை செல்ஃப் வேர் ஐ வாஸ் ரன்னிங். நிறுத்திட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தென் ஐ மூவ் டு கோயம்புத்தூர். ஐ டுக் அ பிரேக். ஐ ஸ்டார்டட் மை ஓன் டான்ஸ் கம்பெனி தேர். சூப்பர். அங்கேருந்து ஆஸ் அ பிஸ்னஸாக என்னோடய டான்ஸ் கம்பெனியை
கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. தென் ஐ டிசைடட் இஃப் ஐ எம் கம்மிங் பேக் அகெயின் டு சென்னை, டெலிவிஷனில் என்டர் ஆகக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் சினிமா. எஸ், டு ஆக்ட், டு பெர்ஃபார்ம் அண்ட் டு ரைட். கொஞ்சம் எழுதுவேன் நல்லா. ஓகே, எழுத்து பழக்கம் இருக்கிறதுனால இப்போதான் ஆக்சுவலாக தெரியுது. ஆமாம், எழுத்து பழக்கம் இருக்கிறதுனால அப்படியே எழுத ஆரம்பித்தேன், அப்படியே நண்பர்களோட ஷேர் பண்ணி அப்படியே. நவ் ஐ எம் ரைட்டிங் அண்ட் ஆல்சோ ஒர்க்கிங் ஃபார் ஃபியூ ஃபிலிம்ஸ், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ். சூப்பர். ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் பண்ணுறாங்க. வாவ், ஒர்க்கிங்லாம் கொடுத்தேன். நீங்கள் க்ரோத்துன்னு சொல்ல முடியாது இல்லைவா, நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கிறது வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ, இப்படி சொன்னால் என்ன வச்சுவானா, இவனுக்கு வயசு அதிகமாகிடுச்சு. இல்லை இல்லை, அப்படி கிடையாது. மேபி யுவர் சேம் ஏஜ் கேட்டகரி. நம்ம யோசிப்பேன், இவங்களுக்கு நம்ம வயசு தான் இருக்கும் அண்ட் இஸ் ஆங்கரிங், உங்களுக்கு நம்ம வயசு தான் இருக்கும் இஸ் டான்சிங் இருக்கும்ல, அந்த மாதிரி. ஓகே, அண்ட் தென் நம்ம வந்து சீரியஸ் டாக்ஸ்லாம் போய் ஒரு சின்ன பிளேயிங் செக்மெண்ட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ பாபியை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன், பாபியை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன், ஹானஸ்ட்லி இல்லை, ஹானஸ்ட்லி இல்லை. ஓகே, என்னோட புக்கில் எப்பயுமே சில பேஜஸ் நான் ரொம்ப ஓகே மறைவாக தான் வச்சுருக்கேன். அதையும் தாண்டி என்ன அதிகமாக ஆனால் தெரிஞ்சவங்க கம்பேரபிளி அப்படிங்கும்போது எங்கள் அண்ணா. ஓகே, இப்போ உங்களோட பிரதரோட நேம் சொல்லுங்கள். ஹரி. ஹரி, ஹரி, ஹாய் ஹரி. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வந்து ஹரி தான். ஓகேவா? ஓகே ஹரி, நான் கேள்விப்பட்டேன் நீங்க உங்களுக்கு பாபி பத்தி எல்லாமே தெரியுமா? அப்படியா? ஆமா, பிகாஸ் ஏன்னா அவன் என்கிட்ட தான் கொஞ்சம் ஓப்பனா பேசுவான், எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட அப்ரோச் பண்ணுவான். சில டைம் நிறைய மறைப்பான், இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால சோ லெட்ஸ் ப்ளே எ கேம். ஓகே ஹரி, இப்போ என்ன கேம் அப்படின்னா, ஒயிட் ஒயிட் இஸ் அ வெரி பியூர் ஒன். ஸோ நான் ஒயிட் காட்டும் போது பாபி பற்றி என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ரெட் இஸ் ஆப்வியஸ்லி நெகட்டிவ். பாபி ரொம்ப சேட்டை, அடம் பிடிப்பாங்க, சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். லெட்ஸ் ப்ளே. ஷல் வி ஸ்டார்ட்? எஸ். நிறைய அவனுக்கு ரொம்ப எனர்ஜியான பையன், சின்ன வயசுலேருந்து துரு துரு துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பான், அடங்க மாட்டான், எதாக இருந்தாலும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை. ஸோ அதனால் தைரியமாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருவான். அதுதான் அவனுக்கு பிரச்சனையே. ஆக்சுவலி எடுத்து வச்சவொடனே வலிக்கு விட்டு விழுவுன்னு அவனுக்கு தெரியாது, அடி வாங்குவான் அண்டு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவான், சஃபர் ஆவான். சில டைம் சஜஷன்ஸ் கேட்பான், சஜஷன்ஸ் கேட்குறது மட்டும்தான் அவனோட நல்ல பழக்கம். சின்ன சின்ன மூவ்ஸும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பான். டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்கிட்ட வருவான். சில டைம் நல்ல டெசிஷன்ஸ் எடுப்பானா இல்லையான்னு தெரியாமல் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியும் அந்த மிஸ்டேக்ஸையும் வந்து சொல்லுவான். வேறு வழி இல்லை அவனுக்கு, தப்பு பண்ணிட்டேன்னா ஒத்துக்கிட்டாகணும். ரொம்ப ஃப்ரீ ஸ்பிரிட்டாக இருக்கணும்னு நினைப்பான், அதான் அவன் பிரச்சனை. அடங்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவனோட ஆசை. யாரையும் பாதர் பண்ணக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அவனோட ஸ்பேஸில் அவன் தனியாக இருக்கிறனால சம்டைம்ஸ் ஹில் பி ஹிடன், அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாது. அதனாலேயே வந்து சம்டைம்ஸ் அவன் மேலே பயமும் அக்கறையும் அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் ஃபெயிலியர் அவன் ஃபேஸ் பண்ணும்போது நமக்கும் அது ஹர்ட்டிங்காக இருக்கும். அவன் பண்ற சின்ன சின்ன முயற்சியுமே நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன், அது அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏதாவது ஒரு பயங்கரமா வேற லெவல்லக்கும் வந்து பேச முடியாது தம்பியா போயிட்டேன் அந்த மாதிரி ஏதாச்சும் வேற லெவல்லக்கும் உங்களுக்கு தான் தெரியும். நிறைய லைஃப்ல இழந்திருக்கான் அவன் எடுத்த டெசிஷன்ஸ்னால. சம்டைம்ஸ் அவனுக்கு பிடிச்ச நிறைய விஷயத்தையே அவனே இழந்திருக்கான், அதுக்கும் அவன் தான் காரணம். அதெல்லாம் யோசிக்கும் போது அவன் மேல சமக்கம் வரும். வில் எண்ட் வித் பாசிட்டிவ். ஸோ நல்ல தம்பி எனக்கு, அவ்வளோதான். உங்களுடைய கைபேசி மிகவும் அவசியம். ஓகே, இதுல வந்து வெக்கப்படக்கூடாது, அப்புறம் ஷையா ஆகக்கூடாது, பிளஷ் ஆகக்கூடாது. அப்படி சொல்லணும் ஆன்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் கிஸ் 12th. ஆமா, அப்ப என்ன வயசு இருக்கு உங்களுக்கு? 17 18. ஐயோ, எங்க அம்மா எல்லாம் பாப்பாங்களா? ஃபர்ஸ்ட் 18 பிளஸ் வீடியோ, அடல்ட் வீடியோ எந்த ஏஜ்ல பாத்தீங்க? பார்த்து எதையாச்சும் மாட்டி அந்த மாதிரி? இது வரைக்கும் மாட்டல, இப்ப மாட்டிரணும்ங்கற பயம். அப்ப பாத்துக்கிங்க எந்த ஏஜ்ல பாத்தீங்க? ஸ்கூல் டைம் தான். ஸ்கூல் லே? ஆமா ஆமா, தி சிடிஸ் ஷேர் பண்ணுவோம் அப்பவே. ஆமா ஆமா. ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்? 2011 12. ஃபர்ஸ்ட் லவ்? ஸ்கூல் படிக்கும் போது தான். வுட் யூ மைண்ட் ஷேரிங் தி நேம்? வேணா, பேர் வேணா. ஓகே, ஏதாவது ஒரு கியூட்டான ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் லவ்ல. கியூட்னஸ், 7th லயே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ. ஆமா, அது லவ்வா இல்லையான்னு தெரியல, பட் ஆனா போக போக அது
ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு பேர் லவ் தானே, நம்மளே ஏத்துக்கோங்க. மேலே யார் மேலே யாருக்கு மேலே நம்ம வந்து அந்த ஃபீல் இருந்தாலும் அது வந்து க்ரஷ்லேருந்து லவ்க்கு ப்ரொமோஷன் ஆகிடும், தெரியும்ல அது. அது அப்போ தெரிஞ்சிச்சு, அதனால அப்பயே கமிட் பண்ணி. ஆனால் ப்ரொப்போஸ் பண்ணது என்னமோ 9th, எனக்கு அந்த பொண்ணை நேருக்கு நேர் பார்த்து ப்ரொப்போஸ் பண்ண முடியாது. இப்போ அதை நினச்சாலுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படியா? ஆமாம், அதனால பெஞ்செல்லாம் கிருக்கிறது, கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி. அப்போவே ஓகே. ஸோ என்னைக்கு வந்து சிகரெட்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ் வந்து பழகுச்சு? சிகரெட்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ் இஸ் நெவர் மை ஹேபிட். எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிற ஆசை எப்பயுமே இருக்கும். ஐ ட்ரைட் ஃபார் அ ஷூட், அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் தேவையோ ஐ டூ தட், அவ்வளோதான். ஓகே. வென் இட் கம்ஸ் டு ஆல்கஹால், வைன் இஸ் மை ஃபேவரட். சூப்பர். அதர் தன் தேட் ஐ டோன்ட் ப்ரிஃபர் எனி திங். ஸோ உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு நாள்? எவ்ரிடே. எவ்ரிடே? எவ்ரிடே. வாவ். ஐ டூ ரிமெம்பர் எவ்ரிடே, ஐ வாண்ட் டு ரிமெம்பர் எவ்ரிடே. சூப்பர். இந்த நாளையும் ரிமெம்பர் பண்ணிக்கோ. கண்டிப்பாக. ட்ரீம் ஹீரோயின் யார்? ஐஸ்வர்யா ராய். இன்னொரு ட்ரீம் ஹீரோயின் சொல்லுங்கள். சொல்லுங்கள். தீபிகா. தீபிகா பண்ணிக்கோனா? வாவ். ஃபர்ஸ்ட் பங்க். ஃபர்ஸ்ட் பங்க் 9th. மேக்ஸுக்காக சனிக்கிழமை கிளாஸ் வச்சிட்டாரு எங்கள் சார். செம்ம காண்டே கட்டடிச்சிட்டோம். மாஸ் பங்க் கட்டடிச்சு மாட்டி பயங்கரமாக கட்டடிச்சு மாட்டினது கிடையாது, பட் ஆனால் ஒரு ஸ்கூல் டைமில் ஒரு பெரிய கேஸ் வாங்கியிருக்கேன். பெரிய கேஸ்ன்னு சொல்ல முடியாது. எங்கள் கெமிஸ்ட்ரி சார் வந்து எப்போ எங்களை பார்த்தாலும் ஒரு 4 பேர்த்து கீழே குறை வச்சிருவார். சூப்பர். அப்போது இந்த யூனோ பூமர் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும் தெரியுங்களா, ட்ரெக்ஸ் ஜெல்னு. என் ஃப்ரெண்டு கிட்ட சேருக்கு அந்த பக்கம் இருக்கான். டே சூ பண்ணி முடிச்சு அந்த பக்கம் பாஸ் பண்ணி டஸ்ட்பினில் போடுறான்னு சொல்லி கொடுக்குறேன். அவன் வாங்குறதுக்கு லேட் பண்ணிட்டு விட்டுட்டான். கரெக்டாக சார் வந்துட்டாரு. எங்களை திரும்பி பாட்டு உட்கார்ற கேப்பில் டபக்கு நாங்கள் பவுல் கமிச்சிட்டா வச்சு பச்சைக்கன் உட்காந்தார். கிளாஸ் சிரிச்சது என்னடான்னு எழுந்திரிச்சாரு. ஒட்டுனது தெரிஞ்சிருச்சு. அன்னைக்கு மதியானம் ஃபுல்லாக பிரின்ஸிபல் ரூமில் வச்சு செஞ்சுட்டாங்க. பங்கம்ஸ். ஓகே. வெரி ஃபர்ஸ்ட் க்ரஷ். ஸ்கூல் படிக்கும்போது பக்கத்து வீட்டில் டியூஷன் எடுத்த ஒரு அக்கா. உண்மையாலுமே பாசம் இந்த மாலாக்காவை மேலே ஒரு பாசம் இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரி மாதிரி. ஓகே. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து உங்களோட ஏர்னிங்ஸில் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு பொருள்? மை ஃபர்ஸ்ட் ஏர்னிங் இஸ் 200 ஐ கெஸ். மிக்கி மவுஸ் பொம்மையெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடணும். ஆமாம், அதெல்லாம் போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு 200 or 250 ஐ காட். How special that money is to you. அதில் என்ன வாங்கினீங்க? வாங்கின மாதிரி ஞாபகம் இல்லை. செமைய சாப்பிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் அப்போலாம் தெரியாது. ஆமாம் 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 ஆமாம். 250 சாப்பிட்றோம் அவ்வளோதான். ஸோ நம்மளோட செலிபிரிட்டி குவெஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்மளோட மொபைல் குவெஸ்ட்க்கு வந்து ஒரு செக்மெண்ட்க்கு அப்புறமா போகலாம். ஓகே, நன்றி. ஆக்சுவலி நல்ல கேள்விகள் இதெல்லாமே. பிகாஸ் என்னை பழைய ஞாபகங்களை ரீகிண்டல் பண்ணுது. அப்படியா? ஆமா ஆமா. எதுவும் எதுக்குமே கவலை இருக்காது. ஐ லவ் டு டான்ஸ், அவ்வளவுதான். எஸ். இப்போ இந்த செக்மெண்ட் பேர் என்னன்னா உல்டா. ஓகேவா? நான் வந்து உங்களை ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் சொல்லணும். எவ்வளவு நிமிஷம் இப்படி பேசணும்? பேசலாம். எவ்வளவு தூரம் ஃபாஸ்டா நீங்க ரிப்ளை பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நான் அதை ஸ்டாப் பண்ணுவேன். என்னால எப்ப கேள்வி கேட்க முடியலையோ ஐ ஸ்டாப் அட் தட் மொமெண்ட். ஓகே ஓகே. உங்க பேர் என்ன? ஹேர் ரொம்ப வருஷமா வளர்த்திட்டு இருக்கீங்களா? இது ரொம்ப வருஷமா வளர்த்திருந்தா பெருசா இருந்திருக்குமே. இல்ல, என்ன போன் யூஸ் பண்றீங்க? ஐம் யூசிங் ஆப்பிள். இப்ப நான் தான் கேள்வி கேட்கணும். இந்த ஜாக்கெட் ரொம்ப அழகா இருக்கு. இப்பதான் கொஞ்ச நாளா தான் முடி வளர்த்திட்டு இருக்கேங்க. அப்படியா? பட் ஆக்சுவலாக உங்களோட பழைய ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்கே, எந்த ஒரு சலூனில் ட்ரெயின் பண்ணீங்க? யூஸ்வலாக அவ்வளோக்கா ட்ராவல் பண்ண மாட்டேன், பட் ட்ராவல் பண்ணால் ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்குவேன். எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த இடத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும்? ட்ரீம் டெஸ்டினேஷன் எது பாபி உங்களுக்கு? வெஜ் அண்ட் நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவேன். ஐ லவ் நான்வெஜ். நான்வெஜில் எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? பாயசம் செய்ய தெரியும். அது மட்டும் இல்லை, எதாக இருந்தாலும் நான் குக் பண்ணுவேன். உங்களோட பிரதர் பேர் என்ன சொன்னீங்க? அப்பா பேர் ஆனந்த்குமார். அப்பா பேர் ஆனந்த்குமார். நான் எனக்கு ரிலேட்டடா ஒண்ணுமே இருக்க கூடாது. இஷு ரொம்ப அழகா இருக்கு. வெரி டு கெட் திஸ். நார்த் இந்தியால பெருசா எங்க நான் போனது இல்ல. ஓகே. நார்த் இந்தியால எந்த இடம் ரொம்ப பிடிக்கும்? போன இடத்துலயே பஸ்ல வந்தேன். எந்த பஸ்ல வந்தீங்க? வீட்ல பைக் இருக்கு, கார் இருக்கு. ஓகே. என்ன கார் வச்சிருக்கீங்க? யூசுவலா நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னா எந்தெந்த இடத்துக்கு? ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும். இந்த மீட்டிங் முடிஞ்சுன்னா விட்டா போயிடுவேன். ஹூ இஸ் யுவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்? ஐயோ, அவுட்டு. சரி ஓகே, விடுங்க. டக்குனு ஃப்ரெண்ட்ஸ் உடனே அப்படியே லிஸ்ட் பெருசாயிருச்சு. எவனா ஒருத்தனை சொல்லிடுவோம்னு பயம் அதிகமாயிருச்சு. இப்போ நம்மளோட மொபைல் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஒரு பர்சனை வந்து எனக்கு நல்லா தெரியும் ப்ரொஃபஷ்னலி. ஏன்னா நீங்கள் வந்து பிரபு சார், பிரபுதேவா சார் பார்த்துருக்கீங்க, கலா மாஸ்டர் கூட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களோட பர்சனாலிட்டிஸ் என்னன்னு உங்களால் லைக் கிராப் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னா யார் அது? கலா மாஸ்டர். மை ஃபர்ஸ்ட் குரு அவங்களுக்கு நான் சொல்லுவேன். சாண்டினா, ஹீ இஸ் அ வெரி, எப்படி சொல்கிறது, ஈஸி கோயிங் கை. லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவர் மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சவங்களும் கிடையாது, அவரை மாதிரி வெற்றியை அடைஞ்சவங்களும் கிடையாது. ஸோ ஹீ இஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். ஓகே. கோரியோகிராஃபர் ஷெரீஃபன்னா, செல்ஃப் மேட் பர்சன் டு அ வெரி பிக் லீப். அவருடைய ஸ்டெப் இஸ் பியாண்ட் த லிமிட், நோ ஒன் நோஸ். அவங்க மூணு பேரும் நான் பிக் பண்ணேன். மூணு பேரும் கோரியோகிராஃபர்ஸ், மூணு பேரும் நல்ல மென்டர்ஸ். சஞ்சீவன்னா,
சஞ்சீவனா ப்ரீத்தி அக்கா அவங்க ஃபேமிலி இஸ் வெரி க்ளோஸ். ஓகே, இப்போ வந்துட்டு திஸ் செக்மெண்ட் இஸ் ஆல் மராட்டம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து கலா மாஸ்டர். ஓகேவா, ஆக்சுவலாக 10 மணிக்கு ஷூட் ஆரம்பிக்க வேண்டியது, ப்ரோக்ராம் ஆரம்பிக்க வேண்டியது, அது போயிடுச்சு, ஒரு 1 மணி நேரம் தாண்டி போயிடுச்சு. அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கூலாக உட்காந்துட்ருக்காங்க, ஆனால் உள்ளே நிறைய ஓடிட்டுருக்கு, ஏன்னா ஷூட் லேட் ஆகிடுச்சு, அடுத்ததாக ஒரு வேலை இருக்குது, ஒரு ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் இருக்குது, அன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், அதுக்கு போகணும். ஆனால் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக லெத்தாஜிக்காக ஃபுட்டு சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு போய் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறீங்க. ஸோ நான் தான் பாபி, பக்கத்தில் போய் உட்காந்து பேசுகிறேன். கலா மாஸ்டர் எப்படி கொதிப்பாங்க, செட்டில் எப்படி பரபரப்பாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ இப்போ நான் தான் பாபி. அக்கா சாப்பிட்டீங்களா? என்னாச்சு என்னாச்சு? இதா காஸ்ட்யூமா? இல்லை நான் மாற்றணும் ஆக்சுவலாக. போய் மாற்றிட்டு வா. இல்லை போகிறேன்க்கா, ஆக்சுவலாக க்ரீன் ஃபுல் நடக்கிறது அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க பாருங்க, கலா மாஸ்டரே கூட திட்டிடலாம் அதுக்கு. கலா மாஸ்டரை பொறுத்தளவுக்கு அவங்களோட டெம்பர்மெண்ட் எப்போ எப்படி மாறுங்கிறது கூடவே இருக்கிறவங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் அவங்க கோபமாக இருக்கும்போது பேசவே மாட்டாங்க. இப்படி யாராவது இப்போ நீங்கள் பேசின மாதிரி நான் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. போயிட்டு அவங்கள பார்த்து விஷ் பண்ணிட்டு அப்படியே அவங்க பார்வையில் படாமலே இந்த எபிசோடை முடிச்சிடணுன்றாங்கிற மாதிரி தான் இருக்கும். அவங்க குறை சொல்கிற மாதிரியோ இல்லை அவங்கள டைம் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பண்ணுற மாதிரியோ நம்ம சைட்லேருந்து எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு திட்டு வாங்கியிருக்கேன். எல்லாருமே திட்டு வாங்கியிருப்போம், சாண்டினாலேருந்து எல்லாருமே. பட் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ஒர்க்கில் இருக்கக்கூடிய சின்சியாரிட்டி, அந்த ஒன் மேன் ஆர்மியாக ஒன் உமன் ஆர்மியாக அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி. அதை வந்து எப்பயுமே நான் சூப்பர் சூப்பர் இன்ஸ்பைரிங்காக தான் பார்ப்பேன். சூப்பர் சூப்பர். சரி, இப்போ வந்து கலா மாஸ்டரி ஓகேவா, பெருசாக ஏதோ பயங்கரமாக டான்ஸ் பண்ணிட்டீங்க இல்லை, அவங்கள அந்த டேவை வந்துட்டு வேற லெவலில் அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்கன்னா, ஹவு ஷில் பேம்பர் யூ வென் இட் கம்ஸ் டு ஆர்ட்? அதை ரசிக்கிறதுங்கிறது அவங்கள மாதிரி ரசிக்க முடியாது. ஆக்சுவலி ஒருத்தங்க நல்லா பண்ணிட்டாங்க, அவங்கள சந்தோஷப்பட வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் போய் கண்டுந்து அவங்களுக்கு தண்ணி வந்துடும். நேராக வந்து ஹக் பண்ணி பிளஸ் பண்ணி கிஸ் பண்ணி 4 வார்த்தை சொல்லுவாங்க. அது லைஃப் லாங் ரிமெம்பரன்ஸாக இருக்கும் யாருக்காக இருந்தாலுமே. இறங்கி வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும், ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும். ஈவன் நாட் ஓன்லி பெர்ஃபார்மன்ஸ், லைட்டிங் நல்லா பண்ணியிருந்தா, கேமராமேன் நல்லா பண்ணியிருந்தா, ஆர்ட் ஒர்க் நல்லா போட்டிருந்தா, ஃபுட்டு நல்லா இருந்தா, அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு அவங்க எப்பயுமே மறக்க மாட்டாங்க. ஸோ ஹாப்பி டு நோ அபௌட் தட். ஸோ இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்துட்டு சாண்டி அண்ணா வந்து, ஆமாம் ஆமாம் ஆமாம், ட்ரெண்டில் இருக்கார் அவர் தான். ஆமாம், ஓகே. சாண்டி அண்ணாவுக்கு வந்து கோவப்பட்டு நாங்கள் பார்த்ததே கிடையாது. வாட் எவர் சுச்சுவேஷன் கம்ஸ், வேலையை பார்த்துட்டு போங்க எல்லாரும், அப்படி தான் ஒரு கேரக்டர். ஆமாம். ஸோ நீங்கள் கூடவே இருக்கிறதுனால சாண்டி அண்ணாக்கு கோவம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சாண்டி அண்ணா நிறைய கோவம் வரும். வைல் கொரியோகிராஃபிங் சில இடத்துல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வரலன்னா கோவம் வரும். காம்படிஷனில் அவர் கோவப்படுவார், ஆனால் பர்சனலாக வெஞ்சன்ஸ் இருக்காது. பிகாஸ் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணது ஆண்டோ மாஸ்டர். ஆண்டோ மாஸ்டருக்கும் சாண்டி மாஸ்டருக்கும் தான் எப்பயுமே காம்படிஷன்ஸ் வந்து இருக்கும். ஆண்டோனாவோட கொரியோகிராஃபியில் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில், அவர் பண்ண கொரியோகிராஃபியில் அவங்களோட கண்டஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லைங்கிற மாதிரி வரும்போது கோவம் இருக்கும். பட் ஆனால் பர்சனல் வெஞ்சன்ஸ் காமிக்க மாட்டார். அந்த கோவத்தை யார் மேலே காமிப்பார்னா, அவங்க டீம் மேலே தான் காமிப்பார். ஏன் நீ அப்படி பெர்ஃபார்ம் பண்ணல, ஏன் நீ இந்த தப்பு பண்ண அப்படின்னு பர்சனலாக அவர் யார் மேலேயுமே வெஞ்சன்ஸ் வைக்க மாட்டார். எல்லாத்துக்குமே நல்லா தான் பேசுவார். அவரோட உச்சக்கட்ட கோவம் ஒரு நாள் நான் பார்த்தேன்னா செட்டில் தான். ஆக்சுவலி கலா மாஸ்டருக்கும் சாண்டினாவுக்கும் சின்ன கோவம் தான், அது அந்யூன்யமான கோவம் தான், உரிமையில் வந்த கோவம் தான். அது வந்து ஒரு மாதிரி நாங்களாம் பார்த்தோம், ஐயோ சாண்டினா கோவம் வருது அப்படின்னு ஃபீல் பண்ணதே. ஆமாம், அது எண்ட் ஆஃப் த டே அந்த ஷூட் முடியும் போது நார்மல் ஆயிடுச்சு. கலா மாஸ்டரும் பேசிட்டாங்க, சாண்டினாவும் பேசிட்டாங்க. சாண்டினா இன்னொரு ஒரு கேரக்டர்னா, ஷெரீஃப்னா கம்ப்ளீட்லி எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன். இப்போது ஒரு கார்த்திக் சுப்பாராஜ் அவரோட படத்துக்கு யூகே போய் ஷூட் பண்ணிட்டு வந்தார். அங்கே இருக்கும்போது டெய்லியும் நாங்கள் பேசுவோம். நம்ம வந்து இதுதான் ஃபைனல் செக்மெண்ட். ஓகே, நீங்கள் என்ன மாடல் மொபைல் வச்சுருக்கீங்க காட்டணும்?
Okay, this is 1+60. 1+60, okay. Very recent selfie of yours. Okay, this one purchase pompu eduthathu. Okay. Okay. Recent Google search. Recent Google search about Joker movie. Okay. Recent YouTube search. Recent YouTube history. Hero trailer. Shivakarthikeyan hero trailer. Okay, okay. Mudinch. Alla vela WhatsApp ulla poiringalo nanacha. Final segment. Okay. 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 Idu vandu romba mummarava poga pora or segment. Ungala vandu yaro theriyada or person. அன்றைக்கி தான் ஒரு 2-3 days நீங்கள் வந்து போகிற இடத்துல நீங்கள் மீட் பண்ணுறீங்க. ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் ஸ்டேயிங் இன் த சேம் பிளேஸ் தட் மைட் பி அ கேர்ள் ஆர் அ பாய். உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க, அனாய் பண்ணிட்டே இருக்காங்க, உங்களை மூட் ஆஃப்னு தெரியாமல் உங்களை சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க. எக்ஸ்ட்ரீமாக கோவம் வருது பாபிக்கு. கிளம்பி போயிடுவேன் நான் இல்லை, இப்போ கிளம்பி போகிற செக்மெண்ட்டே கிடையாது. என்ன சொன்னாலும் எஸ்கேப் ஆகிற மாதிரிலாம் பேச முடியாது. ஐயோ, இப்போ நான் தான் அந்த பர்சன். ஓகேவா, என்ன வேணால் பேசலாம், ஐ டோன்ட் மைண்ட். ஏன்னா நான் தான் விஷாலி இல்லையே. ஓகே ஓகே. சரி, நான் இப்போ வந்து உட்கார்றேன். அப்பாடா, நைஸ் லொக்கேஷன். நீங்கள் எப்படி எவ்வளோ வருஷமாக டான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க? சாரி, எவ்வளோ வருஷமாக டான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க? டூ ஐ நோ யூ? யா, 2 days ஒன்றா தான் ஈவெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ப்ரோ மைக் வந்தால் கழிச்சு பேசலாமா? ஐ மீன் மை ஓன் ஸ்பேஸ். ப்ரோ, ஐ நோ யூ ஆர் அப்செட், பட் என்கிட்ட எதனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஐம் நாட் அப்செட், ஐம் ஜஸ்ட் பீயிங் இன் மை ஓன் ஸ்பேஸ். Okay, just be cool. I'm cool. You're the one who's bothering me. One hour paathittu irukken, you're kind of upset, so I thought of sharing few words about why do you judge me? No, I'm actually not judging you. Come on. Then na upset ah irukengiradhu neenga eppadi mudivu pannalam? Illa bro, see, it's my space and my time. Neengala vandhu neenga upset ah irukinga nu kekka vendi avasiyam illa. First of all, you can do your own things. You look like that. Sirishte irukkuma ipdi? You look upset. See, it's my life nga. Okay, yes, I'm upset. என்ன பண்ண முடியும்? அதான் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். எதுக்கு அப்செட்டா இருக்கீங்க? எனக்கு வந்து லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை, கேர்ள் ஃப்ரெண்ட் வேற கோச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் தீர்த்து எடுத்துருவீங்களா? இல்லை ப்ரோ, உங்களுக்கு மென்டலி ஏதாச்சும் சப்போர்ட் சரி சொல்லுங்க. மென்டலாக என்ன பண்ணுவீங்க? லைஃப்னா அப்படிதான் ப்ரோ இருக்கும். ஓகே, எல்லாம் சரியாயிடும். சரியாயிடுச்சா? இப்போ எது சொன்னாலும் ஏடிக்கு போட்டியா பேசினா? நீங்க தான் பேசுறீங்க. நான் பாட்டுக்கு அமைதியாக என் வேலையை பாட்டு இருந்தேன். எனக்கு பிரச்சனை பொலைட்டாவே பிஹேவ் பண்ண தெரியாதா? இல்லை நான் கேட்குறேன், ஒருத்தவங்க அக்கறையா வந்து உங்க பக்கத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உங்களால ஆன்சர் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. ப்ளீஸ் டோன்ட் இன்சல்ட் தெம். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு ஆன்சர், தட்ஸ் ஆல். ஐ அம் நாட் இன்சல்டிங். யூ ஆர் டிஸ்டர்பிங். யூ ஆர் டிஸ்டர்பிங் மீ. இல்ல, நான் என்ன இப்ப தப்பா பேசினேன்? வாடி போடி பேசினா இல்ல கெட்ட வார்த்தை பேசினா? இல்ல இல்ல, ரூட் டு மீ. யூ பீயிங் சோ ரூட் டு மீ. சரிங்க, ப்ளீஸ் மைண்ட் யுவர் வாட்ஸ். கொஞ்சம் சாத்திட்டு உங்க வேலையை பாருங்க, நான் மூடிட்டேன். நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க. இல்ல, நான் மரியாதையா தானே பேசுறேன். நான் வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கும் போது என்ன சொன்னீங்க? டு ஐ நோ யூன்னு கேட்டீங்க. 2 days நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? 2 days நம்ம ஒரே இடத்துல ஈவென்ட் பண்றோம். அண்ட் வி ஆர் ஸ்டேயிங் இன் தி சேம் ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல ரூம் சர்வீஸ் பண்றவரை நான் அதே 2 days பாத்துட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு சர்வ் பண்றவங்கள 2 days பாத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் உங்களையும் பாத்துட்டு இருக்கேன். நதிங் மோர் தென் தட். ப்ரோ, நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே கொஞ்சம் க்ளோஸாக உட்காந்துலாம் பேசிகிட்டு இருந்தோமே ப்ரோ. அப்போ அபவுட் த வேர்ல்ட். அப்போ நீங்கள் மட்டும் இல்லை, இட்ஸ் அ குரூப் டிஸ்கஷன். ஐ ஹாவ் டு பி தேர். இங்கே இது என்னோட நேரம். ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் காமன் சென்ஸாக இருங்க. ஹலோ, முதல்ல கத்தாமல் பேசுங்க. எதுக்கு கத்துறீங்க? எது கை நீட்டுறீங்க? எதுக்கு கத்துறீங்க? எது கை நீட்டுறீங்க? எதுக்கு கத்துறீங்க? முதல்ல மாது உங்களுக்கு தான் என்ன தெரியாதுல்ல? உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் என்ன தெரியாது? கேளுங்க அந்த பக்கம். ஹலோ, வலியருது உட்கார்லாம்.
நினைக்கிறேன் கொடுக்கறதுக்கு பதிலா நீங்க வந்து பாட்டு வேலையை பாட்டுக்கலாம் அப்படியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட் வைப் கிடைக்காம இப்ப ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசிருப்போமா முடிஞ்சா வாழ்க்கையில திரும்பி வராது. ஓகே, எனிவேஸ் சூப்பர்ப் இன்டர்வியூ பாப், நன்றி. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? இன்டர்வியூன்னு சொல்லும் போது எதுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஐ நோ யூ பர்சனலி அண்ட் ஆல்சோ சரி let's give it a try அப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது காரணம் என்ன, யூ ஆஸ்க் மெனி ஆஃப் மை மெமரிஸ், அதை ரீகிண்டில் பண்ண முடிஞ்சு. மேபி this will be an opportunity to people yes. to know what I am doing right. I am happy that I could reveal it in my show. அப்படியா, நன்றி நன்றி. Soon any projects 2020 ல அப்படியே lined up ஆ இருக்கு. சூப்பர், எல்லாம் வரும்போது அகைன் வில் மீட் அப். சூப்பர் சூப்பர் பாபி, நீங்க இதை விட இன்னும் நிறைய நிறைய பெரிய பெரிய பிளேசஸ்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய விஷயம் சொல்றேன். நன்றி நன்றி நன்றி. How was the interview? Awesome, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இது இன்டர்வியூ மாதிரி இல்லை, ஜாலியாக வந்து பேசுன மாதிரி தான் இருந்துச்சு. Thank you so much. Thank you so much for all the viewers and nalla irukku. Okay, nandri, super. So Bobby oda at the projects nu nariya nariya vandu 2020 ku lined up a irukku. Please give a massive support and all the very best Bobby. Okay va, so ungala vandu adutha interview la idhe mari oru superb cool ana oru celebrity oda I'll come and meet you. Until then, this is bye bye from Vishali and a big bye from bye bye me to you. Thank you, bye bye, take care, bye.